உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. இங்கே பிரச்சனை ஆரம்பித்தாலே எல்லாருக்கும் பொதுவாக நிற்கிற ஒரே காரணம் இந்த பணம் தான். இந்த பணம் சில தப்பான முடிவுகளை சரியான நேரத்துலையும் சரியான முடிவுகளை சில தப்பான நேரத்துலையும் நம்மளை எடுக்க வைக்கும். எல்லாரோட வாழ்க்கையும் ஒரு புள்ளியிலிருந்து ஆரம்பிக்கும். அந்த ஒரு புள்ளி நம்மளை சுற்றி ஒரு பெரிய வட்டத்தை உருவாக்கும். பணம் எங்கிருந்து எடுக்கப்படுகிறதோ அங்கேயே கொடுக்கப்படுகிறது. It was a nice interacting with you. The opening that we have requires only minimum qualification. Making you overqualified for this position, we will get back to you. சொல்லுமா? ஏயா கதிரு, நாளைக்கு ஆப்ரேஷன் சொல்லி இருந்தேன். பணம் ரெடி பண்ணிட்டியா? அக்கா வேற அழுதுகிட்டே இருக்கியா? பாப்பாவால முடியலையா? டாக்டர் கண்டிப்பா ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. வேற வழி இல்லையா? எப்படியாச்சும் ஏற்பாடு பண்ணியா? அவளுக்கு நம்மளை விட்டா யாரையா இருக்கா? அந்த பிஞ்சு குழந்தை நம்ம எப்படியாச்சும் காப்பாத்திடுவோமோ நம்பிக்கிட்டு இருக்கியா? பணத்தை ஏற்பாடு பண்ணிடு சாமி. சொல்லு மச்சான். மச்சி பணம் கேட்டிருந்தேன். மச்சான் நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கணும்னு நல்லாவே தெரியும். தங்கச்சி ஹஸ்பண்டுக்கு வேறு வண்டி எடுத்து கொடுத்துருக்கேன், அதுக்கே டியூ கட்ட முடியாமல் இருக்கேன். நீ வேணால் பிரவீன் கிட்ட கேட்டு பாரு. அமௌண்ட் கேட்டிருந்தேன் மச்சான். நானே கேவலமான நிலைமையில இருக்கேன். என்னையே உனது காப்பாத்தினாதான் உண்டு. நீ தப்பான ஆளு கால் பண்ணிருக்க. நம்பர் செக் பண்ணிட்டு கரெக்டா போடு. நம்ம ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கும் போது அது நம்ம கண்ணு முன்னாடி இருக்குன்னு தெரியும் போது அந்த இடத்துல நம்ம மனசாட்சி சொல்றத விட நம்ம மூளை சொல்றதுதான் சரின்னு போடும்.
விஷயத்தை எதிர்பார்க்கும் போது அது நம்ம கண்ணு முன்னாடி இருக்குன்னு தெரியும் போது அந்த இடத்துல நம்ம மூளையை விட நம்ம மனசாட்சிக்கு தான் பவர் அதிகம். ஹலோ சொல்லுண்ணா. கதிர கொஞ்சம் வீட்டு வரீங்க வா. இதோ வரேண்ணா. அது என்ன மாதிரி லோடுன்னு முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இங்கே ரெடி பண்ணிக்கிறோம். எங்க சைடுல எந்த ப்ராப்ளம் வராது, எல்லாம் பக்காவா பண்ணிடலாம் சார். சார் நான் வாப்பா கதிரு, நாளைக்கு ஆந்திரா நைட் லோடு வருது, அதை இறக்கி வச்சிருந்தா பார்த்துக்கலாம். சரி, வேலை விஷயமா போனேன், என்ன ஆச்சு? வேலை கிடைக்கலண்ணா. ஓ சரி, அதை விட நாளைக்கு அந்த லோடு மேட்டர் என்னன்னு போய் பாரு. ஆ சரிண்ணா. இந்த ஆந்திராவில் வர வர பிஸ்னஸ் சரியில்லை சார். கொஞ்சம் பணம் வேணும்ண்ணா. பணம் வேணுமா? எவ்வளோ? ஒரு 10 லட்சம்ண்ணா. 10 லட்சமா? எதுவா? நாளைக்கு அக்கா குழந்தைக்கு ஆப்ரேஷன்ண்ணா, அதான் என்ன பண்ணுன்னு தெரில. இந்த வார கதிர, இங்கே சென்டிமெண்ட்டு கிண்டிமெண்ட்லாம் இடம் இல்லை. சாதாரண 10 லட்சம் கேட்குற? ஏதோ அக்பர் பாஷா வேலை இல்லாமல் சும்மா இருக்கிறதுனால இந்த வேலைக்கு பார்ட் டைம் ஜாமா உன்னை சேர்த்துருக்குறாரு. நீ என்னடாண்ணா, இங்கே இருக்கிற வேலையை செய்யாமல் உன் வேலையை செய்ய போயிடுறேன், அதனால் இங்கே இருக்கிற வேலை கெட்டு போகுது. ரொம்ப அர்ஜென்ட்ண்ணா, உங்கள் அக்கா குழந்தை ஹாஸ்பிட்டல் இருக்குது, பணம் கட்டினா தான் ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்க, அவங்களோட கடனை தானே கேட்குறேன். இதுவாக இருக்காதிரே, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்னாலே இப்படி தான், உடம்பு சரியில்லைன்னு போனாலே 1 லட்சரூபாய்க்கு பில்லை போட்டுருவான், தும்புனா காசு, இருமுனா காசு, எல்லாத்துக்கும் பில்லை போட்டுருவான். நீ ஒன்று பண்ண, உங்கள் அக்கா குழந்தைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துறேன், காசாவது மிச்சமாகும். இதுவாக இருக்காதிரே, என்கிட்ட காசு இல்லை, அப்படி இருந்தாலும் நான் எதுக்கு உனக்கு தரணும்? குழந்தையோட உயிர் மேட்ருண்ணா. யார் குழந்தையோட உயிர் மேட்ரு? எனக்கு அந்த குழந்தைக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நான் எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்? நான் எதுக்கு அந்த குழந்தைக்காக ஒத்து பண்ணணும்? என்கிட்ட காசு இருக்குதுன்னே வச்சுக்கா, நான் எதுக்கு அவனுக்கு தரணும்? உங்களோட கடனாக தானே கேட்குறேன், அங்கே என் அம்மா அக்கா ரொம்ப அழுதுக்கு இருக்காங்கண்ணா. தெரிஞ்சுதான் பேசுகிறேப்பா, அது உன்னோட பிரச்சனை, உன் பிரச்சனையில் என்ன கொண்டு வராத. ஒரு நாளைக்கு ஊருக்குள்ளே குழந்தை 1000 பிறக்குது, 1000 சாகுது, அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டுருக்க முடியாது. தவாறு நீ என்கிட்ட வேலை செய்கிற, அதுக்கான கூலியை நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன், அதை விட்டுட்டு காசு வேணும் கடன் வேணும்னு என்கிட்ட வந்து நிற்கக்கூடாது. நாளைக்கு லோடு வருது, அது என்னன்னு போய் பாரு. இப்போ நீ கிளம்பு, எனக்கு நிறைய வேலை இருக்கு, தேவையில்லாமல் என் டைமை வேஸ்ட் பண்ணாத. வந்துடுறானுங்க சென்டிமெண்ட்டை தூக்கிட்டு. சே சார், அந்த பையன்தான் அவ்வளோ கேட்குறாப்ல, ஏதாவது கொடுத்து ஹெல்ப் பண்ணலாமா? அட நீங்கள் வேறு சும்மா இருங்க சார், யாரை எங்கே வைக்கணுமோ அவங்கள அங்கே தான் வைக்கணும். செருப்பை வீட்டுக்கு வெளியே தான் விடணும், வீட்டுக்கு உள்ளே இல்லை. நம்ம கொடுத்து பழகிட்டா அவன் வாங்க பழகிடுவான். சரி அதெல்லாம் விடுங்க, அடுத்த லோடு காலேஜ் பசங்க யூஸ் பண்ணுற மாதிரி வேணும். சரிங்க சார். சரிங்களா? ஓகே.
செருப்பை வீட்டுக்கு வெளியே தான் விடணும், வீட்டுக்கு உள்ளே இல்லை. நம்ம கொடுத்து பழகிட்டா அவன் வாங்க பழகிடுவான். பிஞ்சு குழந்தை நம்ம எப்படியாச்சும் காப்பாத்திடுவோமோ நம்பிக்கிட்டு இருக்கியா? பணத்தை ஏற்பாடு பண்ணிடு சாமி. யார் குழந்தையோட உயிர் மாற்று? எனக்கு அந்த குழந்தை சம்மந்தம் இருக்கா? நான் எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்? நான் எதுக்கு அந்த குழந்தைக்காக ஒத்து பண்ணணும்? என்கிட்ட காசு இருக்குன்னே வச்சுக்கா, நான் எதுக்கு அவனுக்கு தரணும்? பேசாம இருந்த என் வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். ஏதாவது ஒன்று ஆச்சு பிள்ளைக்கு, அப்புறம் நான் சும்மா விட மாட்டேன். பேசிட்டு இருக்கேன். குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அவ்வளோதான். நீ போ. சில சமயம் நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும். அப்படி நடக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கணும். அம்மா இருக்கேன். பயப்படாதடா, பயப்படாத. ஃபைல மாட்டேனா? அதை எடுத்துட்டு போனா. கதிர், ஒரு நிமிஷம், இந்த பணத்தை புடிங்க. வேணாக்கா. உங்கள் அக்கா குழந்தைக்கு ஆப்ரேஷன் சொன்னல, இந்த பணத்தை பிடி. ஒரு செகண்ட் எங்கள் பாப்பா கஷ்டப்படுறதை எங்களால் பார்க்க முடியல. அதே வழிதான் உங்கள் அக்கா குழந்தைக்கும். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. வழி எல்லாருக்கும் ஒன்று தான், பிடி.
வாங்கிக்கப்பா. இந்த வாங்கிக்கோ. பாப்பா ஒண்ணும் இல்லடா, ஒண்ணும் இல்ல. அடி ஏதாவது பட்டிருக்கா? காயம் எங்கேயாவது இருக்காடா? இங்கே நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்மளை காப்பாற்ற ஒருத்தன்னு வர மாட்டோம். நம்ம பிரச்சனையை நம்ம தான் பார்த்துக்கணும். அவங்களே போய் பணத்தை எடுத்துட்டு வந்துட்டாங்க. கொஞ்சம் பொறுமையா வந்திருந்தா நானே வாங்கிட்டு வந்திருப்பேன். தேவையில்லாம உள்ள வந்து இங்க சென்டிமெண்ட்டுக்கு தான் வேல்யூ அதிகம். எல்லா இருக்கிற ஒருத்தன் நம்ம தரமாட்டேன்னு சொன்னா அவங்க கிட்ட கேட்கறே தப்பு. அவனுக்கு புரியற மாதிரி சொல்லி அவனுக்கே தெரியாம அவங்ககிட்ட இருந்து எடுத்துக்கணும். அதாவது திருடாம திருடணும். நான் பண்றது சரியா தப்பான்னு சொல்ல வரல. எனக்கு இங்க உயிரை விட வேற எதுவும் பெருசா தெரியலை.